ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. இப்பொழுது 12வது அத்தியாயம். இதனோட பேர் பக்தி யோகம். இந்த அத்தியாயத்தில் பக்தி செய்வதற்கான பலவிதமான சாதனைகளை பற்றியும் பகவானை பக்தி செய்வது பற்றியும் கூறி பக்தர்களின் இலக்கணங்கள் கூறப்படுகின்றன. ஆரம்பமும் முடிவும் பக்தியை பற்றியே இருக்குதுங்க. அதனால் இந்த அத்தியாயத்துக்கு பக்தி யோகம் அப்படின்னு பேருங்க. அர்ஜுனன், உன் மனம் புத்தி இவற்றை என்னிடம் செலுத்து, அதன் பயனாக நீ என்னையே அடைவார் என்கிறார் பகவான். அர்ஜுனன் கேட்குறாரு, வேறொன்றிலும் நாட்டம் இல்லாமல் உங்களிடம் அன்பு கொண்ட பக்தர் உங்களுடைய பஜனையிலும் தியானத்திலும் ஈடுபட்டு சகுண ரூபமான உங்களை உயர்ந்த நிலையில் வழிபடுபவர்கள் ஒரு பக்கம், எவர்கள் அழிவற்ற சத்சித் ஆனந்தமயமான உருவமற்ற பிரம்மத்தையே உயர்ந்த நிலையில் வழிபடுபவர்கள் மறுபக்கம். இவ்விரு வகையான உபாசகர்களிடம் யோகத்தை சிறந்த முறையில் அறிந்தவர்கள் யார் அப்படிங்கிறாருங்க. பகவான் சொல்கிறாரு, பசுவிடம் பால் கறக்கும் போதும், தானியங்களை உரலில் குத்தும் போதும், தயிர் கடையும் போதும், வீடு மெழுகும் போதும், குழந்தைகளில் தொட்டிலில் இட்டு ஆட்டும் போதும், அழும் குழந்தையை தாளாட்டும் போதும், தண்ணீர் தெளிக்கும் போதும், வீடு பெருக்கும் போதும், பிற காரியங்கள் செய்யும் போதும், பிரேமை நிறைந்த உள்ளத்தோடு கண்களில் நீர் பெருக தழுதழுத்த குரலில் ஸ்ரீகிருஷ்ணனை பற்றி பாடி பரவசம் கொண்டு எப்பொழுதும் ஸ்ரீகிருஷ்ணனுடனே வைத்தவர்களான அந்த கோப பெண்கள் இல்லைன்னா விரஜ பெண்களின் பெரும் பேரு பெற்றவர்கள் இவர்கள் என்னையே அடைகிறார்கள் அப்படிங்கிறாருங்க. இதில் என்னவென்றால், அனன்ய பக்தியின் மூலம் மனிதன் என்னை காணலாம், தத்துவ ரீதியாக உணரலாம், என்னை அடையலாம் அப்படிங்கிறாருங்க. பரமாத்மாவை தத்துவ ரீதியாக உணர்வது அடைவது இரண்டுமே நிர்குண உபாசகர்களுக்கு ஒன்றுதான். ஆனால் நிர்குண உபாசகர்களுக்கு பகவான் தம் சகுண ஸ்வரூபத்தை தரிசனம் செய்து வைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் சகுண உபாசகர்களுக்கு பகவானுடைய தரிசனமும் கிடைக்குங்கிறாருங்க. இதுதான் சகுண உபாசனையின் சிறப்பு. சத்சித் ஆனந்தமயமான உருவமற்ற பிரம்மத்தில் மனதை ஈடுபடுத்தும் அந்த மனிதர்களுக்கு சாதனையில் உழைப்பு அதிகங்க. ஏனெனில் உடலில் பற்றுள்ளவர்களால் உருவமற்ற பிரம்ம விஷயமான மார்க்கம் மிகவும் சிரமத்துடன் அடையப்படுகிறது அப்படிங்கிறாருங்க. மனிதன் சொர்க்கம் வைகுண்டம் வேண்டுபவன், அங்கே போகிறவன் அவனது நல்ல கர்மங்கள் முடிந்தவுடன் மறுபடியும் பிறவி எடுக்கிறாங்க. ஆனால் மகாவிஷ்ணுவுடைய பரமபதத்தை அடைந்தவன் அவருடைய ஒன்றி ஒன்றாக கலந்து விடுகிறார்கள். இது அனைவராலும் அடைய முடியாத பரபிரம்மங்க. மனிதன் தான் தனது என்ற எண்ணத்தை விட வேண்டும். சகுண உபாசகர்களுக்கு உழைப்பு அதிகம் தேவையில்லை. அவர்கள் பகவானிடமே தங்கள் பொறுப்பை ஒப்படைத்து விட்டார்கள். அதனால் பகவான் தாமே அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்வார். அதனால் அவர்களுக்கு சிரமமில்லை. பக்தனான பிரகல்லாதனை போல் பயமற்று கவலையற்று அந்த துக்கங்கள் எல்லாம் பகவான் தனக்கு தந்த பரிசு என்றும் அவரே பரமகதி என்று அறிந்து தன்னையே பகவானிடம் சமர்ப்பணம் செய்வதாகுங்க. ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறாரு, இவ்விதம் என்னிடம் மனதை ஈடுபடுத்தியவர்கள் சீக்கிரமாகவே நான் மரண வடிவான சம்சார கடலிலிருந்து கரையேற்றுபவனாக செய்வேன் அப்படிங்கிறாருங்க. இவ்வுலகில் பிறவி எடுக்கும் ஒவ்வொரு உயிரும் மரணத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாதுங்க. கடலின் அலைகளை எண்ணினாலும் எண்ணலாம். இந்த கரையற்ற சம்சார கடலில் உள்ள பிறப்பு இறப்பு என்ற ஆசைகளை எண்ணவே முடியாதுங்க. மனதையும் புத்தியையும் பகவானிடம் இடைவிடாது ஈடுபடுத்தினால் அவர் நம்மை இறந்த பிறகு வைகுண்டத்திற்கு அழைத்து செல்வார். எப்படின்னா, ஓடக்காரன் பயணியை தன் ஓடத்தில் ஏற்றி கொண்டு அவனை அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பது போல
பக்தி என்ற ஓடத்தில் ஏறி பகவான் தாமே ஓடக்காரனாக இருந்து அவனுடைய சகல இன்னல்கள் கஷ்டங்கள் விபத்துக்கள் இவற்றை விலக்கி வெகு விரைவில் இந்த பயங்கரமான சம்சார கடலில் இருந்து நம்மை அக்கறை சேர்த்து தம்மிடத்துக்கு அழைத்து செல்கிறாருங்க. இதுதான் மரண வடிவாகிய சம்சார கடலை கடப்பதாகுங்க. இதனோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாங்க. ஓம் தத்ச, நன்றி, வணக்கம். கிருஷ்ணா கிருஷ்ணா.